தேசத்தின் நன்மைக்காகவும் தர்மத்திற்காகவும் வீரம் என்ற சொல்லிற்கு நால்வர்களை உருவாக்கி அவர்களின் பிறப்போ சிவத்தின் பாதி உடலாகவும் நீதி பாதி வேத சாஸ்திரங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவனின் சொல்லிற்கேற்ப ஜம்பு மகரிஷியின் முன்னிலையில் அபுமலை என்னும் இடத்தில் வேத சாஸ்திர மந்திரங்களை சொல்லி அக்னி யாகத்தீயை வளர்த்து அந்த அக்னி யாகத்தீயை தேசத்தின் நான்கு புண்ணிய பூமிகளாக நிர்மாணித்து அந்த புண்ணிய பூமிகளின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் நிர்மாணித்தவர்களே அக்னி குல சத்திரியர்கள். அவர்களே சௌகான், சோலாங்கி, பர்மார் மற்றும் பல்லவ சாம்ராஜ்யங்கள். அக்னி என்றால் வேதம், குலம் என்றால் தர்மம், சத்திரியன் என்றால் உலகை காப்பவன். வேதத்தையும் தர்மத்தையும் காத்து அதன்படி ஆட்சி நடத்திய குலமே அக்னி குல சத்திரிய குலம்.